பேசும் அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இவ்வளவு நாளா 32 மெகா பிக்சல் 64 மெகா பிக்சல் கொண்ட ஸ்மார்ட் போன் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்தது. ஆனா நாளைக்கு நவம்பர் 14 ஃபர்ஸ்ட் டைமா வேர்ல்ட்லேயே 108 மெகா பிக்சல் கொண்ட ஸ்மார்ட் போன் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. வேற அந்த போன்ல என்ன சிறப்பான ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்றத பத்தி வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. நீங்க என்ன தமிழன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணீங்க. அப்படி அந்த 108 மெகா பிக்சல் கொண்ட ஸ்மார்ட் போன்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பாக்குறீங்களா? நம்ம டிஎஸ்எல்ஆர் வாங்கி நம்ம கேமரா எடுப்போம், அந்த அளவுக்கு ரெசல்யூஷன் அந்த 108 மெகா பிக்சல் இருக்குதுன்னு ஷாமி கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் என்னடா இவன் மாடல் நேமே சொல்லலைன்னு எதிர்பார்க்குறீங்களா? வேற எதுவும் இல்லைங்க, MI CC9 Pro அந்த மாடல் ஃபோன் பற்றி தான் சொல்கிறோம். நாளைக்கு தான் அது ஃபஸ்ட்டு சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது இந்த சென்சாரை வந்து ஃபஸ்ட்டு சாம்சங் கம்பெனிக்காரங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அந்த 108 MP கேமராவை. அவங்க ஏன் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாமல் இவங்க ஷாமி கிட்ட கொடுத்துருக்குறாங்கன்றத பற்றி நான் சொல்கிறேன். இது என்ன ஒரு புதுசாக இருக்குது, சாம்சங் காரங்க கண்டுபிடிச்சிட்டு ஷாமி கிட்ட கொடுத்துருக்குறாங்கன்னு. நம்ம எப்பயும் டெஸ்டிங் கொடுப்போம்லங்க, ஒரு சாதா எதனா ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சானோ மங்கி கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க ஷாமி கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சாம்சங், கூகுள், அப்புறம் அந்த ஐஃபோன் மாதிரி கம்பெனிகள்லாம் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட்ன்றதுலாம் அவங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஒரு 12 MP கேமரா கொடுத்தாலும் அவங்களோட ரெசல்யூஷன் அடிச்சுக்க முடியாத மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. அதனால தான் அவங்க இந்த 108 MP அவங்க கண்டுபிடிச்சி அவங்க ஷியாமி கிட்ட கொடுத்தது காரணமே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால சாம்சங் வந்து மற்ற கம்பெனிக்காக இந்த சென்சாரை விற்கிறாங்கன்றது. இந்த ஃபோனில் மெயினாக பார்த்தீங்கன்னா கேமரா தான், 108 MP மெயின் கேமரா, F1.9 அப்பர்ச்சர் சைஸில் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக இந்த ஃபோனில் 5 கேமராஸ் இருக்குது. செகண்ட் கேமரா வந்து 20 MP அல்ட்ரா வைட் ஆங்கிளில் எடுக்கும், 170 டிகிரி வரைக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்ட் கேமரா வந்து 12 MP போர்ட்ரேட் சென்சார், எப்பயும் 2 MP தான் கொடுப்பாங்க போர்ட்ரேட்டுக்கு, ஆனால் இந்த தடவை வந்து 12 MP கொடுத்துக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2x வரைக்கும் ஜூம் ஃபெசிலிட்டி இருக்கும், பர்ஃபெக்டாக பிளர் கிடைக்கும் இந்த ஃபோனில்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்த்தாக இருக்கிற கேமரா வந்து 8 MP டெலிஃபோக்கோ லென்ஸ் இருக்குது, இதில் வந்து 5x வரைக்கும் ஆப்டிக்கலில் ஜூம் பண்ணிக்கலாம், 50x வரைக்கும் ஹைப்ரிடில் ஜூம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 5th கேமரா வந்து எப்பயும் இருக்கிற இப்போ வர லேட்டஸ்ட்டாக வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்கிற மேக்ரோ கேமரா, இதில் வந்து ஒரு சூப்பர் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து MI Note 10ன்றதால சூப்பர் மேக்ரோ கேமரான்னு சொல்லிக்கிறாங்க. 1.5 cm இருக்கிற குட்டி குட்டி ஆப்ஜெக்ட் கூட சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னென்னா அந்த 108 MP கேமரா எதுக்குன்னு தெரிலன்னு தான். நானும் நெட்டில் பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல, டிஎஸ்எல்ஆரில் கிடைக்கிற அளவுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சாம்பிள் பிக்ஸும் அனுப்பியிருக்கிறாங்க. நம்மளும் அப்படியா சரி சரின்னு கேட்டுக்க வேண்டியதான், ஏன்னா ஃபோன் இருந்தால் தான் நம்மளாலையும் செக் பண்ணி பார்க்க முடியும். 108 MP கிளாரிட்டி சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த லோ லைட்டில் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு எதுவும் அந்த கேமரா பற்றி அவங்க சொல்லவே இல்லை. அடுத்தது நம்ம ப்ராசஸர் பற்றி பார்ப்போம். ப்ராசஸர் இவங்க வந்து Snapdragon 720G ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே Snapdragon 625, 675, 712லாம் ட்ரெண்டாக இருக்குது. அதே போல் இது நெக்ஸ்ட் இயர்லேருந்து ட்ரெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. 720G இது வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. இது வந்து மிட்ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. Snapdragon 855 Plus இவங்க வேறு ஒரு வேரியன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க லான்ச் பண்ணுற மாதிரி. ஸ்க்ரீன் பற்றி பார்த்தோன்னா 6.5 inch சூப்பர் கர்வ் டிஸ்பிளே இருக்குது. 1 Plus 7 எப்படி வந்ததோ அதே மாடலில் கர்வ்டு டிஸ்பிளே. இது கூடவே அவங்க அந்த டியோ ட்ராப் நாட்ச் 32 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. எப்படி K20 Plus வந்ததோ அதே மாதிரியே போக்கோ மாடலில் வருது. அப்புறம் ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் Android 10 கொடுக்குறாங்க. கூடவே அவங்க வந்து மெமரி வந்து 6 64, 6 128 and 8 128 GB அவங்க தராங்க. ஒரு சில சாம்பிள் பிக்சர்ஸ்லாம் அவங்க வந்து கூகுளில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிக்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். CC9 Pro எடுத்த பிக்ஸ் தான் இது. நல்ல கிளாரிட்டியாக இருக்குது டிஎஸ்எல்ஆர் ஆட்டம். ஆனால் நம்ம கையில் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், ஆனால் ஃபோட்டோலாம் நம்ப முடியாது. எடிட் கூட பண்ணி அனுப்புவாங்க. முக்கியமாக பேட்டரி லைஃப் பற்றி பார்ப்போம். 5260 mAh அளவுக்கு அவங்க பேட்டரி தராங்க. இதில் வந்து 30 volts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ஸோட டைப் சி போர்ட்டில் தராங்க. ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இந்த ஃபோனில் பக்காவாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் பற்றி அவங்க இந்த கம்பெனியில் எதுவுமே சொல்லலை. நவம்பர் 14 தான் லான்ச் பண்ணும்போது தான் சொல்லுவேன் இந்தியன் ருபீஸ்லன்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட பட்ஜெட் வந்து 26 to 28 இருக்கும்னு கெஸ் பண்ணியிருக்கிறோம். 1 Plus 70 Redmi K20 வந்து காம்படிஷன் கொடுக்குற மாதிரி தான் இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 14 வந்து ஃபஸ்ட்டு அவங்க சைனா அண்ட் போலாண்டில் தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்தியாவுக்கு வருமா வராதான்னு கேட்டால் வராது, பட் வந்தாலும் வரலாம். ஏன்டா குழப்பறேன்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே எம்ஐ சீரீஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணதே கிடையாது. இந்த நோட் சீரீஸு சிசிஎன் சீரீஸ்லாம் எப்பயுமே வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற இணையதளத்தின் மூலமாக தான் இந்தியாவுக்கு வரவேற்பாங்க இந்த ஃபோன்லாம்.
இந்தியாவில் இந்த ஃபோனை பற்றி அவங்க எதுவுமே லான்ச் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லலை. ஆனால் இதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் போக்கோ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க டிசம்பரில், ரியல்மி கம்பெனி. ஆனால் அவங்க வந்து ஸ்னாப்ட்ராகன் 855+ ப்ராசஸரோட இந்த டிசம்பரில் கன்ஃபார்மாக லான்ச் பண்ணிடுவேன் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான லீக்ஸும் நிறைய வந்திருக்குது. அதனால் இவங்க அதுக்கு போட்டியாக இவங்க இந்தியாவுக்கு லான்ச் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அவங்க இஷ்டம் இது எப்படி விடுவாங்கன்னு நமக்கு எதுவும் தெரியல கன்ஃபார்மாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தெரிலனா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, பை பை. மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.